கமகமாக கீரை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பில் வந்து குக்கரை வச்சு அதில் அரிசி களைஞ்ச தண்ணியை ஊற்றிக்குங்க. தேவையான அளவு துவரம்பரு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்குங்க. போட்டதுக்கப்புறம் அதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் பச்சை மிளகா, இப்போ நாலு பேருக்கு நாங்கள் சமைக்கிறதுனால ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு சமைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு மூடிட்டு நல்லா விசில் விடுங்க. ரெண்டு விசில், மூணு விசில், உங்களுக்கு தெரியும் பருப்பு எவ்வளோ வேகிற அளவுக்கு நீங்கள் விசில் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் அது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம உருகி வச்சுருக்க கீரை, அரிஞ்சு வச்ச தக்காளி, வெங்காயம், அதை ரெண்டையும் இப்போ நம்ம போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அடுத்து குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு, நாலு பேருக்காக நாங்கள் ரெண்டு டீ ஸ்பூன் போட்டுக்கிறோம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு சமைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க. அரிஞ்சு வச்ச வெங்காயம், தக்காளி, அதையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சுட்டே இருக்கும். உடனே சைடில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிட்டு வடகம், வடகத்தை போட்டு நல்லா தாளிச்சிக்கங்க. தாளித்ததுக்கப்புறம் அந்த வடகத்தை எடுத்து நல்லா கொதிக்கிற குழம்புல போட்டிங்கன்னா நல்லா கமகமான வாசனை வரும். அதுக்கப்புறம் நம்ம உருகி வச்ச கீரை, அதை எடுத்து அதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. சும்மா ஒரு ஒரு நிமிஷம், ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்தாலே கீரை நல்லா வெந்துடும். நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ கீரை நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் அந்த கீரையை எடுத்து பருப்போடு சேர்த்து கடையிற சட்டியில் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு அதில் உள்ள தண்ணியை வந்து நீங்கள் பருப்பு தண்ணியை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. அப்புறம் கீரை வந்து நல்லா கடையணும். அதுக்கு முன்னாடி அதில் வந்து பெப்பர், மிளகுத்தூளை வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிங்க. அப்போ தான் நல்லா காரசாரமாக இருக்கும். நல்லா மயிற அளவுக்கு சூடாக இருக்கும் போதே கீரையை நல்லா கரைஞ்சிருங்க. இப்போ கரைஞ்சதும் கீரை நல்லா மஞ்சிடுச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு பதம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கரைஞ்சிருங்க. கடையிறது கஷ்டமாக இருக்கிறவங்க மிக்சியில் போட்டு கூட நீங்கள் கீரையை வந்து மைய அரைச்சிக்கலாம். தென் நம்ம எடுத்து வச்ச பருப்பு தண்ணியை திருப்பி அதிலே மிக்ஸ் பண்ணி கிண்டிங்கன்னா சுவையான கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இரும்பு சக்தி அதிகரிக்கும்.